வணக்கம். அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில் உத்தரகாண்டில் ஏற்பட்டிருக்கிற வெள்ளப்பெருக்கையும் அந்த வெள்ளத்திலே சிக்கி பல லட்சம் மக்கள் மாட்டிக்கொண்ட பட்ட அவதிகளையும் அதிலே உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை பற்றி இன்றைக்கும் புள்ளி விவரங்கள் தர முடியாமல் அரசுகள் திணறுகிற நிலையை பற்றியும் நாம் பத்திரிகைகளிலே படித்திருக்கிற நமக்கு இமயமலை எப்படி உருவாயிற்று, அந்த இமயமலை மலையில் எதிர்காலத்தில் ஏற்பட போகின்ற பாதிப்புகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் அறிவியல் அடிப்படையிலான செய்திகளை நாம் இந்த வாரம் பார்க்க இருக்கிறோம். ஒரு காலத்தில் இந்துமா கடலே இல்லை, பசிபிக் கடலே இல்லை, உலகம் இரண்டு கண்டங்களாக இருந்த அந்த காலகட்டத்தில் இந்தியா அந்த ஒரு கண்டத்தில் கோண்டுவானா கண்டத்தினுடைய ஒரு பகுதியில் ஒரு சிறு தீவாக நாலு புறமும் நீரால் சூழப்பட்ட தீவாக இருந்தது. இதைத்தான் நம்முடைய தமிழ் இலக்கிய நிகண்டுகளான பிங்கல நிகண்டும் திவாகர நிகண்டும் நாவலம் தீவு என்று நம் இந்தியாவை அழைத்தார்கள். அப்படி இருந்த இந்தியா மெல்ல மெல்ல நகர்ந்து இன்றைக்கு ஆசிய தட்டோடு மோதி அப்படிப்பட்ட மோதல் நிகழ்ந்ததன் விளைவாக ஒரு கடலே காணாமல் போயிற்று. தெத்தீஸ் சி என்று சொல்லப்படுகிற அந்த கடல் இன்றைக்கு இல்லை. அப்படி மோதியதன் காரணமாக எழுந்த மலைதான் இமயமலை என்ற அறிவியல் பூர்வமான செய்திகளை இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கிறோம். இமயமலையை மலையில் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கிற சியாச்சின் மலைப்பகுதியினுடைய படத்தை இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள். 1 பிப்ரவரி 2005 எடுக்கப்பட்ட இந்த படத்தை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். வடமேற்கில் ஜம்முவுக்கு 750 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது இந்த சியாச்சின் மலை சிகரம். டிசம்பர் 30, 2012 தி இந்து நாளேட்டில் சிங்கப்பூரில் இருந்து இமயத்தில் எதிர்காலத்தில் 8 முதல் 8.5 ரிக்டர் அளவில் பூகம்பங்கள் ஏற்படும் என்ற அறிவியல் அறிஞர்கள் வெளியிட்ட அபாய அறிக்கையை செய்தியாக வெளியிட்டிருந்தார்கள். நன்யாங் டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி என்று சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தில், நன்யாங் பல்கலைக்கழகத்தில் இமயமலை பற்றி நடத்திய ஆய்வில் ஏற்கனவே பல பூகம்பங்களால் இமயமலைக்கு ஏற்பட்டிருக்கிற காயங்கள் இன்னும் ஆறாத வடுக்களாக இருக்கின்றன என்பதை கண்டறிந்திருக்கிறார்கள். பால் டப்பனியர் என்கிற புவியியல் அறிஞர் ஏற்கனவே 8 முதல் 8.5 ரிக்டர் அளவில் இமயத்தில் பூகம்பங்கள் ஏற்பட்டதன் காரணமாக பல விரிசல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இப்போது கட்டடங்களில் விரிசல் ஏற்படுவதைப் போல பூமிக்கடியில், பூமியினுடைய மலைக்கு அடியில் பல இடங்களிலே விரிசல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. எனவே அது விரிசல் விடாத, உடைப்பு ஏற்படாத இடங்களில், இப்போது இமயமலையின் கீழே விரிசல் இல்லாத, உடைப்பு இல்லாத இடங்களில் எதிர்காலத்தில் 8.85 ரிக்டர் அளவில் பெரும் சேதம் விளைவிக்கக்கூடிய பூகம்பங்கள் ஏற்படக்கூடும் என்று சிங்கப்பூர் பல்கலைக்கழகம், நான்யான் பல்கலைக்கழகத்தினுடைய, நான்யான் டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டியினுடைய அறிவியல் அறிஞர்கள் டிசம்பர் 2012 கூறியிருக்கிற செய்தியை இந்து நாளேடு வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே இமயத்தில் 1897 ஒரு பூகம்பமும், 1905 ஒரு பூகம்பமும், 1934 ஒன்றும், 1950 ஒன்றும், இவைகளெல்லாம் நீங்கள் அன்றைக்கு 7.8 ரிக்டர் அளவிலே இருந்து 8.9 ரிக்டர் அளவிலான பூகம்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அவை இதுவரை பூமிக்கடியில் எந்த விரிசலையும் ஏற்படுத்தவில்லை என்று நாமெல்லாம் நினைத்து கொண்டிருந்தோம், உலகம் நினைத்து கொண்டிருந்தது. ஆனால் சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்தவர்கள் அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் மூலம் படமெடுத்து துல்லியமாக 1934 இமயமலைக்கு அடியில் ஏற்பட்ட பூகம்பத்தால் 150 கிலோமீட்டர் தூரம் வரை, அதிலும் குறிப்பாக எவரெஸ்ட் சிகரம் இருக்கும் பகுதியில் பூமிக்கடியில் விரிசல் ஏற்பட்டிருப்பதை படமெடுத்து உறுதி செய்திருக்கிறார்கள். இந்தியா ஆசிய தட்டுகள் உடைபடுகிற எல்லை, உலகத்தினுடைய கண்டங்களெல்லாம் இன்றைக்கு தட்டுகள் மீது அமர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் இருக்கிற ஒரு தட்டு, அது இந்தோ ஆஸ்திரேலிய தட்டு என்று சொல்வார்கள். இந்திய ஆசிய தட்டுகள் இதைப்போல, இந்தோ ஆசிய ஆஸ்திரேலிய தட்டை போல ஆசிய தட்டு இருக்கிறது. இந்த இரண்டு தட்டுகளும் உடைந்து அந்த உடைப்பு ஏற்பட்டிருக்கிற இடத்திலே தான் இமயமலையில் நேபாளம் இருக்கிறது. 1255 1934 ஏற்பட்ட பூகம்பங்களின் காலத்தை இன்றைக்கு உறுதியாக எந்த ஆண்டிலே ஏற்பட்டிருக்கிறது என்பதை கண்டறிந்திருக்கிறார்கள். கடந்த 50 ஆண்டுகளில் இமயமலையில் ஏற்பட்ட பூகம்பங்களால் கட்டிட இடிபாடுகளிலே சிக்கியும், மலை சரிவுகளிலே சிக்கியும் இமயமலை பகுதியில் 94,000 பேர்
உயிரிழந்திருக்கிறார்கள். உத்தரகண்ட் வெள்ளச்சேதத்துக்கு முன்பு சொல்லப்பட்ட கணக்கு இது. இமயமலை ஏறுகிற போது சறுக்கி விழுந்து 148 பேர் கடந்த 50 ஆண்டு காலத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் நீங்களும் நாமும் அமர்ந்து பேசி கொண்டிருக்கிற உட்கார்ந்து கொண்டிருக்கிற நமது புதுச்சேரி உள்ளிட்ட இந்திய நாட்டினுடைய தட்டு ஒவ்வொரு ஆண்டும் 5 சென்டிமீட்டர் நாம் பூமி நகரவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். நம் காலடியில் இருக்கிற பூமி ஒவ்வொரு ஆண்டும் 5 சென்டிமீட்டர் நகர்ந்து ஆசிய தட்டோடு மோதுவதற்காக சென்று கொண்டிருக்கிறது, நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஜிபிஎஸ் கணக்குப்படி ஒவ்வொரு வாரமும் நாம் நின்று கொண்டிருக்கிற இந்தியா 1 மில்லிமீட்டர் அளவில் வடமேற்கிலே நகர்கிறது. இதைப்போலவே ஒவ்வொரு ஆண்டும் திபேத் இருக்கிற பகுதி ஆசிய பகுதியை நோக்கி 32 மில்லிமீட்டர் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. நேபாள நிலப்பகுதி ஒவ்வொரு ஆண்டும் 18 மில்லிமீட்டர் சுருங்கி வருகிறது, தேய்ந்து வருகிறது. இந்திய ஆஸ்திரேலிய தட்டும் ஆசிய தட்டும் ஒன்றை ஒன்று நெருங்கி வருவதால் திபேத் மலைத்தொடர்களும் டியான்ஷான் பகுதியும் இமயமலையும் நெருக்கப்படுகின்றன, அழுத்தப்படுகின்றன. ஒரு காலத்தில் உலகத்தினுடைய எல்லா நிலப்பரப்பும் ஒரே கண்டமாக இருந்தன. இவை 200 மில்லியன் ஆண்டுக்கு முன்பு அப்படி இருந்தது. 80 மில்லியன் ஆண்டு முன்பு இந்தியா யுரேஷியன் தட்டின் தெற்கே 6400 கிலோமீட்டர் தூரத்திலே 3968 மைல் தூரத்திலே இந்தியா இருந்தது. இந்தியாவுக்கும் யுரேஷியாவுக்கும் இடையில் தெத்திசு கடல், இன்றைக்கு உலக வரைபடங்களில் எந்த பள்ளிக்கூடங்களிலும் காட்டப்படாத சொல்லப்படாத அந்த படத்தில் தெத்திசு கடல் என்று ஒரு கடல் இருந்தது. 80 மில்லியன் ஆண்டுக்கு முன்பு அந்த கடல் இருந்தது. பல மில்லியன் ஆண்டுகளாக இந்த கடலில் இந்தியா ஐரோப்ப ஆசியாவை நோக்கி நகர்ந்து வந்தது. இந்தியா ஆசியாவை நெருங்க நெருங்க நடுவிலே இருந்த தெத்திசு கடல் சுருங்க ஆரம்பித்தது. அதனுடைய கடல் மடியில், கடல் அடியில் மேல் நோக்கி தெத்திசு கடல் உயரத் தொடங்கியது. 20 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தெத்திசு கடல் என்கிற அந்த கடல் முற்றிலும் காணாமல் போனது. திரைப்படங்களிலே வடிவேலு கிணறு காணாமல் போனதை பற்றி நகைச்சுவையாக சொல்வார்கள். இந்த தெத்திசு கடல் அப்படி காணாமல் போய்விட்ட ஒரு கடல். அந்த கடல் மடையில் இருந்து உயரே எழும்பி வந்த நிலமும் துண்டுகளும் துகள்களும் ஒரு மலைத்தொடராக பூமிக்கு மேல் எழுந்தன. இந்தியா திபேத்தை நெருக்கியதால் மேலெழுந்த மலைத்தொடரே இமயமலை ஆகும். இந்த நிகழ்வு அத்தோடு முடிந்துவிடவில்லை. ஒவ்வொரு வருடமும் இமயமலை 2 சென்டிமீட்டர் அளவுக்கு வளர்ந்து வருகிறது. நம்முடைய குழந்தைகள் வளர்வதைப் போல இமயமலை வளருவதையும் ஒவ்வொரு ஆண்டு 2 சென்டிமீட்டர் வளருவதையும் அறிவாளர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். இமயமலை பற்றிய அறிவியல் ஆய்வுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு புராண கதைகளை, தொன்மக் கதைகளை சொல்லிக் கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள். மகாபாரதமும் இமயமலை உருவான தொன்மக் கதையை உள்ளடக்கி இருக்கிறது. காலம் என்று ஒன்று, படைப்பு என்ற ஒன்று துவங்கிய காலத்தில், அதாவது டைம் கிரியேஷன், இவைகளெல்லாம் ஆரம்பித்த அந்த காலத்தில் ஒரு பெரிய கடலின் கரை ஓரத்திலே இந்து கடவுளான மகாவிஷ்ணு இருந்தார். ஒரு கடல் பறவை சீகல்ஸ், அதனுடைய இணைகள் ஒவ்வொரு ஆண்டும் இன்று வேடந்தாங்கலுக்கு பறவை வருவதைப் போல அந்த கடற்கரை ஓரமாக வந்து முட்டையிட்டு கொண்டிருந்தன. ஆனால் அந்த கடல், மகாவிஷ்ணு எந்த கடல் ஓரத்தில் இருந்தாரோ அந்த கடல் ஒவ்வொரு முறையும் அலைகளால் அந்த பறவைகளின் முட்டைகளை இழுத்து அழித்து வந்தன. இதனால் மனமுடைந்த அந்த கடவுள் பறவைகளின், கடல் பறவைகள் மகாவிஷ்ணுவிடத்திலே சென்று முறையிட்டார்கள். தங்களுடைய முட்டைகள் கடலால் விழுங்கப்படுவதை பற்றி அந்த பறவைகள் மகாவிஷ்ணுவிடத்திலே முறையிட்டார்கள். இந்த பறவைகளுடைய பரிதாப நிலையை கண்டு மனம் இறங்கிய மகாவிஷ்ணு தன் வாயை திறந்து ஒரே அடியில் அந்த கடலை விழுங்கிவிட்டாராம். இதனால் முன்பு கடல் இருந்த இடத்திலே நிலம் தோன்றியது, நிலம் வெளிப்பட்டது. இவ்வளவு பெரிய கடலை விழுங்கி ஏப்பமிட்டதால் களைத்து போன மகாவிஷ்ணு ஓய்வெடுப்பதற்காக படுத்தார். அப்படி படுத்து ஆழ்ந்த உறக்கத்திலே மகாவிஷ்ணு இருந்தபோது இரண்யாக்ஷன் என்ற அரக்கன் இருந்தானாம். அவர் விஷ்ணு தூங்குவதை பார்த்தாராம். பாதுகாப்பு இன்றி இருந்த பூமி தாயை அந்த அரக்கன் தாக்கினானாம். அவளுடைய பூமியினுடைய உதடுகள் கிழிந்து வீங்கி விட்டதாம். வானமளவு அந்த வீக்கம் உயர்ந்து காணப்பட்டதாம். அதுவே இமயமலை என்று ஒரு புராண கதையை, ஒரு தொன்மக் கதையை சொல்கிறார்கள். இதிலே கூட கடல் விழுங்கி விட்டது மகாவிஷ்ணு என்று சொல்வது கூட
தெத்திசு கடல் காணாமல் போன அறிவியல் உண்மையை கதை வழியாக புராணம் வழியாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை போலவே நம்மை போலவே திபேத் நாட்டவரிடத்திலே உலகம் உருவான விதம் பற்றி திபேத்தியரிடத்திலே வழங்குகிற தொன்மக்கதை ஜிக்டன் சாக்டவுல் ஆகும். அந்த கதையினுடைய பெயர் உயிர்கள் உருவாக்கம் முதலிலே ரிராப் லுன்போ என்ற மலையிலே தான் தோன்றியதாம். இந்த மலையை சுமேரு எனவும் மேரு எனவும் திபேத்தியர்கள் அழைத்தார்கள். காலம் என்ற ஒன்று தோன்றிய காலத்தில் எங்கும் வெற்றிடமே இருந்தது, எதுவுமே இல்லாமல் வெறும் வெற்றிடமாக இருந்தது. அப்போது காற்று வீசத் தொடங்கியது, மேகங்கள் திரண்டன, இடிமுழக்கம் கேட்டது, மேகங்களில் இருந்து மழைத்துளிகள் கொட்டத் தொடங்கின. ஆரம்பத்தில் தோன்றிய கடல் இந்த மழைத்துளிகளிலே இருந்துதான் உருவாயிற்று. அந்த காற்று, அந்த வீசிய காற்று கடலை கடையத் தொடங்கியது, கடைந்த வண்ணம் இருந்தது. கடல் நடுவே நுரைகள் திரண்டன, அவை இறுகி பிறகு பெரிய நிலப்பரப்பு ஒன்று முளைத்தது. அதன் நடுவே சுமேரு என்ற மலை எழும்பியது. அந்த மலைக்கு நான்கு முகங்கள் இருந்தன. ஒரு முகம் வடக்கு நோக்கிய அந்த சுமேரு மலையினுடைய முகம் தங்கமாக இருந்தது, தெற்கு நோக்கிய அந்த சுமேரு மலையினுடைய முகம் வெள்ளியாக இருந்தது என்று நான்கு முகங்களுக்கும் ஒரு கரிமத்தை அடையாளப்படுத்தி அந்த கதையிலே சொன்னார்கள். அந்த மலையின் உச்சியில் மரம் ஒன்று முளைத்தது, அதன் கிளைகளில் மலர்களும் பழங்களும் பூத்து குலுங்கின. எங்கும் மரங்கள், ஆறுகள், பள்ளத்தாக்குகள் என அழகிய சொர்க்கம் போல அந்த நிலப்பரப்பு மாறியது. அந்த எழிலில் மயங்கிய கடவுள்கள் அந்த மலையை தங்கள் வாழிடமாக மாற்றிக்கொண்டார்கள். இந்த மலையின் நடுவிலே வைத்து சுற்றிலும் ஏரிகளும், அதை சுற்றிலும் மலைத்தொடர்களும், அதை அடுத்து கடலும், கடல் மீது நான்கு உலகங்கள் மிதந்து கொண்டிருந்தனவாம். திபேத்திய தொன்மப்படி நம் உலகம் இப்போது இருப்பதைப் போல, நாம் படங்களிலே பார்ப்பதைப் போல இருப்பதாக திபேத்திகள் நம்பவில்லை. உலகம் முக்கோண வடிவிலே இருந்ததாக, உலகம் தட்டையாக இருந்தது என்று கூட சிலர் சொன்னார்கள். திபேத்தியர்கள் உலகம் முக்கோண வடிவில் இருந்தது என்று அந்த கதையிலே சொல்லியிருக்கிறார்கள். அந்த உலகத்துக்கு ஜாம்பு என்று அவர்கள் பெயரிட்டிருக்கிறார்கள் திபேத்தியர்கள். உலகில் உயிர்களே இல்லாமல் இருந்தன. அந்த சுமேரு மலையில் இருந்து கடவுள்கள் கீழிறங்கி வந்து ஆளற்ற உலகங்களிலே குடியேறினார்கள். அங்கே தரையில் தயிர் கொட்டி கிடந்தது, அதை எடுத்து சாப்பிட்டதும் கடவுள் தன்மையை அந்த கடவுள்கள் இழந்து போனார்கள். அந்த கடவுள்கள் மனிதர்களாக மாறிப்போனார்கள் என்பது திபேத் நாட்டிலே வழங்கப்படுகிற புராணக்கதை தொன்மக்கதையாகும். இந்துக்கள் இமயமலையில் உள்ள கைலாய மலையிலே தான் சிவபெருமானும் பார்வதி தேவியும் இருப்பதாக நம்புகிறார்கள். சூரிய கடவுள் தினமும் மேரு மலையை சுற்றி வருவதாகவும் அவர்கள் சொல்கிறார்கள். சமணர்கள், ஜெயினர்கள், ஜெயின்ஸ் அந்த மலையை அஷ்டபாதா என்று அழைத்தார்கள். சமணர்களுடைய 24 தீர்த்தங்கரர்களில் முதல் தீர்த்தங்கரரான ரிஷபதேவர் இங்குதான் முக்தி அடைந்ததாக நம்புகிறார்கள். அந்த ரிஷபதேவர் தான் சைவ சமயத்திலே இந்து மதத்திலே நந்தி எம்பெருமானாக மாறுகிறார். புத்த மதத்தவர் இங்குதான் புத்த துறவி மெலரபாவுக்கும் போன்பாஸ் இனக்குழுவினுடைய தெய்வமான நாரோ பான் சுங்குக்கும் இடையே வரலாற்று சிறப்பு மிக்க சண்டை நிகழ்ந்ததாக அந்த மலையை பற்றி அவர்கள் நம்புகிறார். இது இப்படி இமயமலையை பற்றி அவர்களுடைய நம்பிக்கை. திருப்பார் அந்த மேரு மலையை பற்றி அவர்களுடைய நம்பிக்கை. திருப்பார் கடலை மேரு மலையை மத்தாக வைத்து கடைந்தபோது கிடைத்த அமுதத்திற்காக தேவர்களும் அசுரர்களும் சண்டையிட்டதாகவும், அதனாலே திருமால் மோகினி உருவிலே வந்ததாகவும், பெருந்தேவனார் பாடிய பாரதத்தில் குறிப்பாக மோகினி உருக்காட்டிய படலத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கதையும் நாம் இங்கே எண்ணி பார்க்க வேண்டும். இந்த கதைகளெல்லாம் தெத்தீசு கடல் ஒன்று இருந்ததையும், அந்த கடல் காணாமல் போனதையும் அறிவியல் அடிப்படையிலே சொல்லாமல் கதை அடிப்படையில், புராண அடிப்படையிலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தொன்மங்களும் கட்டுக்கதைகளும் வரலாறு ஆகிவிட முடியாது, தொன்மம் சொல்வதெல்லாம் அறிவியலும் ஆகிவிடாது. தெத்தீசு கடல் என்பது கோண்டுவானா மற்றும் லாரேஷியா என்ற இரண்டு பெருங்கண்டங்களுக்கு இடையே இருந்த கடலாகும். டிக்ஷனரி ஆஃப் எக்கோலஜி சுற்றுச்சூழல் பற்றிய அகராதி இந்த கடலை பற்றி சொல்லுகிற போது, த சீ தட் மோரார்லெஸ் செப்பரேட்டட் த டூ கிரேட் மெசோசோய்க் சூப்பர் கான்டினென்ட்ஸ் ஆஃப் லாரேஷியா இன் த நார்த் அண்ட் கோண்டுவானா இன் த சவுத், தட் லேண்ட் பிரிட்ஜஸ் பிட்வீன் த சூப்பர் கான்டினென்ட்ஸ் எக்ஸிஸ்டட் ஃபார் மச் ஆஃப் தி மெசோசோய்க் இஸ் அட்டஸ்டட் டு பை தி காஸ்மோபாலிட்டன் கேரக்டர் ஆஃப் தி டைனோசர் ஃபவுனாஸ் என்று விளக்குகிறார். டைனோசர் இனம் மறைந்ததை அந்த அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த கடன் கண்டங்களுக்கு இடையிலே
நிலப்பாலங்கள் இருந்தன என்று அவர்கள் சொல்கிறார்கள். இதை பற்றி ஆய்வு செய்த கிரெக் லேடன் என்கிற ஆராய்ச்சியாளர் வரலாற்று காலத்துக்கு முந்திய பழைய உலகம் எப்படி இருந்தது என்பதை பற்றி அவர் ஆராய்ச்சி செய்தார். ஆப்பிரிக்காவையும் யுரேஷியாவையும், அதாவது ஐரோப்பாவும் ஆசியாவும் சேர்ந்திருந்த கண்டம் அன்றைக்கு யுரேஷியா என்று அழைக்கப்பட்டது. அந்த யுரேஷியாவையும் பிரிக்கிற கடலாக இடையிலே தெத்திசு கடல் இருந்தது என்று சொல்கிறார். தெற்கு ஐரோப்பாவின் பெரும்பகுதியும் வட ஆப்பிரிக்காவும் அந்த காலத்தில் கடலில் நீர்கி மூழ்கி இருந்தன. ஆப்பிரிக்காவுக்கும் யுரேஷியாவுக்கும் இடையிலே நெடுந்தொலைவு இருந்ததாலும், அந்த தெத்திசு கடல் மட்டுமே இருந்ததாலும், இன்றைக்கு இருக்கிற இந்துமா கடல் அன்றைக்கு இல்லை, இன்றைக்கு இருக்கிற பசிபிக் கடல் அன்று இல்லை, மேற்கு தரை கடல் பகுதி அங்கே கடல் இல்லாத காரணத்தினால் அந்த மத்திய தர கடல் பகுதியினுடைய மேற்கு பகுதியில் நீங்கள் வாழ்பவர்களாக இருந்திருந்தால் அந்த காலத்தில், இன்றைக்கு கருங்கடல் உள்ள பகுதி மீது நீங்கள் நடந்தே வரலாம், காஸ்பியன் கடல் உள்ள பகுதி மீது நீங்கள் நடந்தே வரலாம், பாரசீக வளைகுடா என்றுள்ள இடத்தையும் நீங்கள் நடந்து நில மார்க்கமாகவே இன்று இந்துமா கடல் இருக்கிற பகுதிக்கு நீங்கள் வந்து பார்த்தால், அங்கே இந்தியா எங்கே என்று நீங்கள் தேடினால் இன்றைக்கு இருக்கிற இடத்திலே இந்தியா கிடைக்காது. இன்றுள்ள இந்துமா கடலையும் அட்லாண்டிக் கடலையும் பிரிக்கிறது ஆப்பிரிக்கா. அன்று எல்லா கடலும் ஒரே கடலாக பூமத்திய ரேகைக்கு அருகிலே இருந்தன. வட அட்லாண்டிக் கடலிலே இருந்து துண்டிக்கப்பட்டு இன்று பூமத்திய ரேகைக்கு அருகில் இந்துமா கடல் இருப்பதே வடதுருவம் மற்றும் உலகின் வட பகுதி நாடுகளில் ஏற்படுகிற தட்பவெட்ப மாறுதல்களுக்கு காரணமாக அமைந்திருக்கின்றன. ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் தெத்திசு கடலில் நகர்ந்து நெருங்கியதால் தோன்றியவைதான் காஸ்பியன் கடல், கருங்கடல், ஆரல் கடல், பாரசீக வளைகுடா மற்றும் இவையெல்லாம் இந்த ரெண்டு கண்டங்கள் நெருங்கி வந்ததால் அந்த தெத்திசு கடலிலே இருந்து தோன்றியவைதான். இந்த மாற்றம் காரணமாகவே அட்லாண்டிக் பெருங்கடல் என்று இன்றைக்கு சொல்லப்படுகிற பெருங்கடலிலே சூறாவளிகள் ஹரிகேன்ஸ், நம்முடைய கடலில் புயல்கள் சைக்ளோன், அந்த அட்லாண்டிஸ் கடலில் ஹரிகேன்ஸ் என்று சொல்கிற சூறாவளிகள் ஏற்படுகின்றன. இங்கிலாந்து கடுங்குளிர் நாடாக இன்றைக்கு இருந்திருக்கும், கனடாவோ கிரீன்லாந்து போல தீவாக இருந்திருக்கும் இன்றைக்கு. ஆல்ப்ஸ் மலை மீது, இன்றைக்கு ஐரோப்பாவினுடைய உயர்ந்த மலை சிகரமான ஆல்ப்ஸ் மலை மீது கிளிஞ்சல்கள் அகப்படுகின்றன. மேற்கு தெத்திசு கடலாக இருந்த பகுதியில் ஆல்ப்ஸ் மலை முளைத்ததால் தான் அந்த மலை மீது கிளிஞ்சர்கள் இருக்கின்றன. இவ்வாறு முளைத்த மலைதான் இமயமலை என்று இமயமலையினுடைய வரலாற்றை நாம் முதலிலேயே தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்தியா அமர்ந்திருக்கிற இந்தோ ஆஸ்திரேலிய தட்டினுடைய எல்லைகளை, ஓரங்களை, உடைப்பு உள்ள இடங்களை நீங்கள் இந்த படத்திலே பார்க்கிறீர்கள். இமயம் மீதும் அதற்கு அப்பாலும் சிகப்பு புள்ளிகள், பர்மா மீதும் ஆஸ்திரேலியாவை சுற்றி கொண்டும் இந்துமா கடலிலும் சிகப்பு புள்ளிகள் இருப்பதை இந்த படங்களிலே பார்க்கிறீர்கள். இவை எரிமலை குமுறுகிற சங்கிலி தொடர், வாய்க்கால் வழியாக தண்ணீர் ஓடுவதைப் போல இந்த உடைப்பு உள்ள பகுதியில் எங்கேனும் பூகம்பம் ஏற்பட்டால் இந்த சங்கிலி போகிற பாதையெல்லாம் நிலநடுக்க அதிர்வலைகள் செல்லும். ஆஸ்திரேலியா இன்று இந்திய ஆஸ்திரேலிய தட்டினுடைய கடைசி ஓரத்தில் இருக்கிறது. அது வடகிழக்கு திசை நோக்கி நகர்கிறது. ஆஸ்திரேலியாவை ஒட்டியிருக்கிற பிலிப்பைன்ஸ் தட்டின் மீது அதனுடைய மேற்கு பகுதியில் ஆஸ்திரேலிய தட்டு மோதுகிறது. இது ஆஸ்திரேலிய தட்டு, பிலிப்பைன்ஸ் தட்டு என்பது ஒரு சிறு தட்டு. இந்த உடைந்திருக்கிற கண்டங்கள் அமர்ந்திருக்கிற அந்த தட்டிலே இது ஒரு பிலிப்பைன்ஸ் அமர்ந்திருப்பது ஒரு சிறு தட்டு. இப்படி சில சிறு சிறு தட்டுகள் இருக்கின்றன. அப்படி ஒரு சிறு தட்டு மீது பிலிப்பைன்ஸ் அமர்ந்திருக்கிறது. அந்த பிலிப்பைன்ஸ் தட்டின் மீது ஆஸ்திரேலிய தட்டு மோதுவதால் கடலின் தரை கடல் மட்டத்தை உயர்வாக தூக்கி நிறுத்தப்படுகிறது. கடலில் இருக்கக்கூடிய தரை கடல் மட்டத்தை விட உயர்வாக மேலே தூக்கி நிறுத்தப்படுகிறது. இதனால் ஆஸ்திரேலியாவை ஒட்டி சங்கிலி தொடர் போல தீவு கூட்டங்கள் உருவாகி இருக்கின்றன. இவரையெல்லாம் கடல் அடியிலே இருந்து அந்த கடல் தரையாக இருந்தது மேலே எழுந்து வந்த பகுதிகள். வடமேற்காக நகர்கிற பசிபிக் தட்டு, பிலிப்பைன்ஸ் நாட்டின் தட்டின் கீழே அதன் கிழக்கு பகுதியிலே அமிழ்ந்து மோதுகிறது. ஆஸ்திரேலிய தட்டு பசிபிக் தட்டினுடைய மேலே அமர்கிறது. நம்முடைய பசிபிக் தட்டு பிலிப்பைன்ஸ் தட்டினுடைய கீழ்ப்பகுதியிலே அமிழ்கிறது. இப்படி கீழே அமிழ்கிற இடமே இன்று எரிமலைகள் உலகத்திலே குமுறுகிற நெருப்பு வளையம், ரிங் ஆஃப் ஃபயர் என்று சொல்லப்படுகிற இடமாக அழைக்கப்படுகிறது. அங்கு ஏற்படுகிற எரிமலைகளால் தான் அந்த இந்துமா கடலில் சுனாமி ஏற்படுகிறது. அப்படி ஏற்படுகிற சுனாமி இந்த
நம்முடைய அந்த தட்டினுடைய எல்லை ஓரமாகத்தான் பர்மா வழியாகவும் இமயமலை வரை அதனுடைய அதிர்வலைகள் ஏற்படக்கூடிய நிலை இன்றைக்கு இருக்கிறது. ஆஸ்திரேலியாவின் தெற்கு பகுதியில் கடல் தரை விரிவடைகிறது. இந்த மாற்றம் இமயம் வரை எதிரொலிக்கும். இமயத்தில் ஒரு பூகம்பம் என்றால் அதன் அதிர்வுகள் பர்மா வழியாக ஆஸ்திரேலியா வரை பரவும். இந்த அறிவியல் உண்மைகளை விளக்காமல் இமயத்தில் பூகம்பம் ஏற்படும் என்று விஞ்ஞானிகள் விடுக்கிற எச்சரிக்கைகளை காது கொடுத்து கேட்காமல் வெள்ளச்சேதத்தில் இருந்து மீளுகிற உத்தராகாண்டினுடைய மீட்சி எதிர்கால கட்டுமானங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்திக்காமல் புராண குப்பைகளை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். துன்பங்களுக்கு புராணங்களுக்கு பொருள் இருக்கிறது, அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் என்ற கட்டுரையை தி இந்து ஏட்டில் சித்ரா பத்மநாபன் எழுதியிருக்கிறார். கீழிறங்கி வர காரணமான கங்கை ஆறு, மேலே இருந்து கீழிறங்கி வர காரணமான புராண கதை பற்றி, தொன்மம் பற்றி அந்த அம்மையார் எழுதுகிறார். உலகத்தையே வெல்ல விரும்பிய சகாரன் என்ற பேரரசன் இருந்தானாம். அவனுக்கு ஒரு மனைவி மூலமாக 60,000 மகன்களும் மகள்களும் பிறந்தார்களாம். கபிலா என்ற முனிவர் காட்டிலே தவம் இருந்தாராம். அவரது தவத்தை சகாரன் கலைத்து விட்டானாம். உடனே கோபமடைந்த கபிலா என்ற அந்த முனிவர் சாபம் இட்டாராம். இந்த சகாரனுக்கு பிறந்த 60,000 பிள்ளைகளும் எரிந்து சாம்பல் ஆகிவிட்டார்களாம். அந்த சோகம் தாளாமல் சகாரன் இறந்து விடுகிறானாம். சகாரனுடைய இரண்டாவது மனைவிக்கு பிறந்த பகீரதன் அரியணை ஏறுகிறானாம். தன் முன்னோர்களுக்கு ஏற்பட்ட சாவுகளை எண்ணி வருந்தி சாப விமோசனம் பெறுவதற்காக இமயத்திலே கடுந்தவம் புரிகிறான் பகீரதன். கடவுள்களுக்கு மனம் குளிர்ந்து விடுகிறது. அதனால் கங்கை ஆற்றை தேவலோகத்திலே இருந்து கீழறங்கி பூமிக்கு வர செய்தார்கள் கடவுள்கள். பெரு வெள்ளமாக பாய்ந்து வந்த கங்கையால் ஏற்படுகிற வெள்ளத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இருந்த நிலையில் அதை கட்டுப்படுத்தக்கூடியவராக சிவபெருமான் மட்டுமே இருந்தார். அவர் கங்கையை சிறைபிடித்து தன் தலைமுடிக்குள் வைத்து கொண்டார், ஒழித்து வைத்து கொண்டார் என்று இந்த தொன்மம் சொல்கிறது. இதனால் மூன்றாம் முறையாக பகீரதன் தவம் இருக்கிறான். அதனாலே மீண்டும் மனமிறங்கி சிவபெருமான் கங்கையை பிரித்து தன்னுடைய தலைமுடியிலே அவர் அடைத்து வைத்திருந்த கங்கையை பிரித்து பல நீரோடைகளாக பாய விட்டாராம். போகிற வழியில் தவம் செய்து கொண்டிருந்த முனிவர் ஜக்னுவின் யாகத்துக்காக அவர் வைத்திருந்த படையலை அந்த கங்கையாறு நாசமாக்கி விட்டதாம். இதனால் கோபம் கண்ட ஜக்னு கங்கையை விழுங்கி விட்டாராம். மீண்டும் பகீரதன் தவம் இருந்தானாம். மனமிறங்கி முனிவர் அந்த விழுங்கிய கங்கையை பாந்தி எடுத்தாராம், கக்கினாராம். இறுதியாக எரிந்து சாம்பலாகி போன 60,000 சகோதரர்களினுடைய சாம்பல் இருந்த இடத்துக்கு அந்த கங்கையை பகீரதன் இட்டு சென்றானாம். அந்த இடம்தான் கங்கா சாகர் என்று அழைக்கப்படுகிறது. அந்த 60,000 பேருக்கு இறுதிச் சடங்கு செய்யப்பட்டதால் அந்த 60,000 பேரும் சொர்க்கலோகம் சென்றார்களாம். கங்கை ஆறாக ஓடி கடலாக கலந்ததாம். பகீரதன் தவம், பகீரத பிரயத்தனம் என்றெல்லாம் நம்முடைய சொல்லாட்சி வழக்கிலே இருக்கிறது. மாமல்லபுரத்திலே அந்த பகீரதன் தவம் பற்றிய சிற்பம் இருக்கிறது. இந்த பகீரதனை பற்றி இந்த கதை, இந்த தொன்மத்துக்குள்ளே ஒளிந்திருக்கிற அபத்தங்களை அறிமியல் வளர்ந்துள்ள உலகுக்கு வெளிச்சமிடாமல் பூசி மெழுகி இந்த புனை கதைகளுக்கு புத்துயிர் அளிக்க பாடுபடுகிறார் சித்ரா பத்மநாபன். சகரன் என்ற பேரரசனுக்கு ஒரு மனைவி மூலம் 60,000 பிள்ளைகள் பிறந்தன என்று அறிவுள்ள எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். முனிவர் என்ற சொல்லு முனிவு இலர், கோபம் இல்லாதவர்கள், 60 சினம் என்று அறிந்து புரிந்து சினம் கொள்ளாதவர்கள் முனிவர்கள் என்று பொருள் தரக்கூடிய ஒரு சொல்லாகும். எதற்கெடுத்தாலும் கோபப்படுகிறவன், சாபம் இடுகிறவன் முனிவனா என்ற கேள்வி எழாமல் இருக்க முடியாது. அந்த முனிவருடைய சாபம் என்ன, அணுகுண்டை விட ஆற்றல் உள்ளதா? இவ்வளவு சக்தி படைத்த முனிவர்கள் சீனா இமயமலையிலே அத்துமீறுகு படையெடுக்கிற போது, ஆக்கிரமித்த போது சாபம் இடாமல் எங்கே ஓடி ஒளிந்து கொண்டார்கள் என்ற கேள்வியும் எழுகிறது. 60,000 பேரும் சாபத்தால் சாம்பலாகி போனார்கள், போகட்டுமே. அவர்களுக்கு ஈமக்கிரை செய்தால்தான் அவர்களுக்கு சொர்க்கம் செல்ல முடியும் என்றால் இந்தியா தவிர உலகெங்கும் உள்ள மக்கள் வேத மந்திரம் மோதி வேதியர் வைத்து இறுதிச் சடங்குகள் செய்வதில்லையே. இந்த உலகத்தினுடைய பிற நாட்டு மக்கள் யாருக்கும் சொர்க்கம் செல்ல விசா கிடைக்கவில்லையா? ஒரு நதியை சிறைபிடித்து கூந்தலுக்குள் முடித்து வைத்த கதையும், அதை விடுவித்த கதையும், கங்கையை ஒரு ரிஷி விழுங்கியதும், விழுங்கியதை வாந்தி எடுப்பதைப் போல கக்கி எடுத்த கதையும் எந்த விதத்தில் அறிவியல் அடிப்படையில்
இமயமலையினுடைய அந்த உண்மையை, அதனுடைய தோற்றத்தை புரிந்து கொள்ள உதவும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படி உத்தரகண்ட் பெருவெள்ளத்துக்கு பிறகும் புராண கதைகளுக்கு புத்துயிர் ஊட்டுகிற முயற்சிகள் நடக்கின்றன. புராணங்கள் சில இயற்கை நிகழ்வுகளை மிகைப்படுத்தி புனையப்பட்ட கட்டுக்கதைகளாகும். அவை முற்றிலும் பொய்யல்ல. ஏதோ ஒரு நிகழ்வை அவர்கள் கற்பனையிலே படமாக தீட்டியிருக்கிறார்கள். அகத்தியருடைய கமண்டலத்தை காக்காய் ஒன்று கவிழ்த்து விட்டதால் அந்த கமண்டத்திலே சிறைப்பட்டு கிடந்த காவேரி ஆறாக ஓடி வந்தது என்று கதை அளப்பார்கள். கங்கை பெருவெள்ளம் ஏற்படுவது இது அதை போலத்தான் இப்படிப்பட்ட கதைகள். கங்கையிலே பெருவெள்ளம் ஏற்படுத்துவது இதில் முதல் முறை அல்ல. ஏன் நதிகளை இணைக்காமல் சுதந்திர இந்தியாவில் எல்லா அரசுகளும் தூங்கிக் கொண்டிருக்கின்றன என்று நாடே கொந்தளித்திருக்க வேண்டும். உத்தரகண்ட் உயிரிழப்புகளுக்கு பிறகாவது எந்த நதியிலும் இந்தியாவிலே வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடாது, தடுப்போம் என்ற உறுதிப்பாடு இந்திய மத்திய மாநில அரசுகளுக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும். உத்தரகண்ட் வெள்ளத்திலே பாதிப்படைந்த கேதார்நாத், அந்த கேதார்நாத் தமிழர்களுடைய தேவாரம் பாடுகிற திரு கேதாரம் என்கிற தலமாகும். கடல் மட்டத்திலே இருந்து 11,755 அடி உயரத்திலே கேதார்நாத் இருக்கிறது. கேதார் என்ற அரசன் பெயரால் உருவான நகரம் கேதார்நாத். இந்த அரசன் சத்திய யுகத்திலே ஆட்சி புரிந்தானாம். அவனுக்கு விருந்தா என்ற மகள் இருந்தாளாம். இவள் மகாலட்சுமியினுடைய அவதாரங்களில் ஒன்றாம். அவள் மக்களுடைய பணிகை செய்தார்களாம், தான தர்மம் நிறைய செய்தார்களாம் அந்த விருந்தா. அதனால் அந்த நிலப்பகுதி, அந்த விருந்தா இருந்த நிலப்பகுதி தான் விருந்தாவனம் என்று அழைக்கப்பட்டதாம். இதுதான் இன்றைக்கு கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய பிருந்தாவனம் முதல் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பிருந்தாவனம் பகுதி வரை. இந்த அந்த கேதார்நாத்தினுடைய மகள் விருந்தா பெயரால் அமைக்கப்பட்டிருக்கிற நகரங்கள் என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த கேதார் அரசன் சத்திய யுகம் என்ற காலத்தில் இருந்தாராம். அந்த சத்திய யுகம் என்றால் சத்திய யுகம், கிருத யுகம் என்றெல்லாம் இந்துக்கள் சொல்கிறார்கள். மக்கள் உண்மை மட்டுமே பேசிய காலம் அந்த சத்திய யுகம். கடவுள்கள் மனிதர்களை ஆட்சி செய்த காலமாம் அது. அந்த சத்திய யுகம் என்பது 100,000 ஆண்டு வரை நீடித்ததாம் சத்திய யுகம். பசு மாட்டின் உருவில் கிருத யுகத்தில் வழிபடப்பட்ட தர்ம தேவதை ஒழுக்கத்தின் அடையாளம் எனவும், அந்த யுகத்தில் 4 கால்களை கொண்டு தரையில் ஊன்றி நின்ற தர்ம தேவதை, அதாவது பசு மாட்டை தர்ம தேவதையாக அவர் வழிபட்டு இருக்கிறார்கள். அவர்கள் அந்த கிருத யுகத்தில் 4 கால்களையும் தரையிலே ஊன்றி நின்ற அந்த தர்ம தேவதை திரேதா யுகத்தில் 3 கால்களில் நின்றதாகவும், துவாபர யுகத்தில் 2 கால்களில் நின்றதாகவும், இப்போதைய கலியுகத்திலே 1 காலில் அந்த பசுமாடு நிற்பதாகவும் ஒரு புனைகதை இருக்கிறது. இந்த இப்படி சொல்லப்படுகிற இந்த சத்திய யுகத்திலே ஆண்ட மன்னன் கேதாரின் பெயரால் கேதார்நாத்தை உருவாக்கியவர்கள் கேதார்நாட்டிலே கட்டிய கோயிலிடங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். கடல் மட்டத்திலே இருந்து 22,769 அடி உயரமுள்ள கேதார்நாத் கோயிலில் தமிழ் கல்வெட்டு இருந்தது. அப்பரும் சுந்தரரும் திருஞான சம்பந்தரும் அருளி தொகுத்தவை தேவார பாடல்கள். இதில் மொத்தம் 122 திருத்தலங்கள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இந்த 122 திருத்தலங்களில் இன்றைக்கு உருக்குலைந்து போன கேதார்நாத்தும் அடக்கம். திரு கேதாரம் என்று தேவார பாடல்கள் குறிப்பிடுவது இந்த கேதார்நாத்தையே. இவை 1300 ஆண்டுகளுக்கு முன்பு பாடப்பட்டவை. இன்று இடிபாடுகளில் அந்த கல்வெட்டு காணாமல் போயிருந்தால் அதை தேடி கண்டுபிடிக்கவும், மீண்டும் கோயிலில் புதுப்பிக்கப்பட்டால் அதிலே முன்பிருந்த இடத்திலே அந்த தமிழ் கல்வெட்டை பதிப்பிக்கவும் வேண்டும் என்று உத்தரகண்ட் மாநில முதலமைச்சர் விஜய் பகுகுணாவுக்கு 1 ஜூலை 2013 நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். அந்த காலத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய தந்தையார், இன்றைய உத்தரகண்ட் முதலமைச்சருடைய தந்தையார் ஹேமாவதி நந்தன் பகுகுணாவுக்கும் எனக்கும் இருந்த நட்பை நினைவூட்டி 1983, 1995, 1987 ஆகிய 3 ஆண்டுகளில் ஹேமாவதி நந்தன் பகுகுணா எனக்கு எழுதிய கடிதங்களை இணைத்து அவருக்கு அனுப்பியிருக்கிறேன். இந்த படத்திலே நீங்கள் ஹேமாவதி நந்தன் பகுகுணா, சரண் சிங், என் டி ராமராவ், ஜோதிபாசு, வாஜ்பாய், ஃபரூக் அப்துல்லா உள்ளிட்ட தலைவர்களோடு படத்திலே இருப்பவர்தான் இன்றைக்கு உத்தரகண்ட் முதலமைச்சராக இருக்கிற விஜய் பகுகுணாவினுடைய தலைவரும் அன்றைக்கு உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வருமான ஹேமாவதி நந்தன் பகுகுணா. கேதார்நாத் கோயிலில் இடுபாடுகளில் தேவார கல்வெட்டு கிடைக்கவில்லையானால் அதே வாசகமோடு மீண்டும் ஒரு கல்வெட்டை அந்த கோயிலில் அமைக்க வேண்டும் என்று அவருக்கு உத்தரகண்ட் முதலமைச்சருக்கு நான் எழுதிய கடிதத்தினுடைய நகலை, ஒருவேளை அவர் இந்த பிரச்சனையில் செயல்படாமல் இருந்தால் அவரை தூண்டி செயல்பட வைக்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற செல்வி டாக்டர் ஜெயலலிதாவுக்கும் நான் அனுப்பியிருக்கிறேன். இதுதான்
இமயத்திலே இருக்கக்கூடிய கடல் விழுங்கி போன அந்த இடத்திலே, கடல் மறைந்து போன அந்த இடத்திலே தோன்றிய இமயமலையில் இருக்கக்கூடிய உத்தரகண்ட வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட கேதார்நாத் கோயிலுடைய கதையாகும் என்பது, இதை பற்றிய அறிவியல் உண்மையாகும் என்பதை இந்த வாரம் சொல்லி அமைகிறேன்.